வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 14 இன்ச்சு கலர் டிவி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசனலாக லைன் இருக்குது, அந்த லைனுமே பார்த்தீங்கன்னா அலாலையாக இருக்குது. இதுதான் வால்ட்டு. இந்த வால்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த டிவிக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா டிவிக்கும் பொருந்தும். அதாவது இந்த வீடியோவில் வர ரிப்பேரிங் டெக்னிக்கு எல்லா கலர் டிவிக்கும் பொருந்தும். அதனால் இதை நல்லா பாருங்கள். முதல் பேசிக் வோல்ட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஹச் அவுட் வோல்ட்டு 115 இருக்குது, சரியாக இருக்குது. அடுத்து ஹச் அவுட்டு டிரைவர் வோல்ட்டு 25 இருக்குது. அடுத்து கண்ட்ரோல் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 12 இருக்குது, சரியான வோல்ட்டு தான். அடுத்து ஆடியோ வோல்ட்டு பார்த்திங்கன்னா 10 இருக்குது, சரியாக தான் இருக்குது. அடுத்தது ஸ்விட்சிங் வோல்ட்டை பார்க்கலாம். 5, 8, அடுத்தது 5, அடுத்ததும் 5 வோல்ட்டு சரியாக இருக்குது. எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது 8 வோல்ட் ஒன்று இங்கே இருக்குது, அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது மெமரி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் இருக்கும், ஸ்டாண்ட் 5 வோல்ட்டு, அது சரியாக இருக்குது. அடுத்தது 110 வோல்ட்டு எல்லா வோல்ட்டும் சரியாக இருக்குது. 180 வோல்ட்டும் சரியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசிக்கு வர பவர் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 27, சரியாக இருக்குது, அதுவும் சரியாக இருக்குது. இந்த இடத்துல வோல்ட்டு ட்ராப் இருந்தாலும் லைன் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீடியோ நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ப்ராப்ளம் இருக்குது, ஹரிசாண்டலாக ப்ராப்ளம் இருக்குது, அலாலையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் யோகையில் கூட காரணமாக இருக்கலாம், அதான உறுதியாக சொல்ல முடியாது. அதை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். யோகாயிலேருந்து வர கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ஹச் லைனும் வி லைனும் கண்டினியூட்டி எப்படி வருதுன்ட்டு டெஸ்ட் பண்ணலாம். அது டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது அதில் எதில் ஃபால்ட் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஹச் லைன் எடுத்துக்கலாம். ஹச்னா ஹரிசாண்டல் லைனு, எல்லாவுட்லேருந்து வர லைன் அங்கே போவோம். பார்த்தீங்கன்னா இது மீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கலாம். கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டு ரெட்டு முழுவும் இருக்கும் பாருங்கள் வயர், வயரு அது பார்த்திங்கன்னா ஹச் அவுட்டுக்கு உண்டான லைனு. அதெல்லாம் கண்டினியூட்டி பார்க்கலாம். 7 அந்த மாதிரி காட்டினா சரியாக இருக்கும் பாருங்கள். இது 7 காட்டுது, இந்த லைனில் எதுவும் ஃபால்ட் இல்லை. அடுத்த லைனில் எப்படின்னா ஒரு 10-15 இருக்கணும், அதாவது வெர்டிக்கல் லைனில் 10-15 வரைக்கும் இருக்கணும். இது பொதுவாக எல்லா டிவிக்கும் பொருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிலே 226 காட்டுது. ஸோ இதில் தான் ஃபால்ட் இருக்குது, கன்ஃபார்மாக யோகையில் தான் ஃபால்ட்டு, அதனால் இதான் ஃபால்ட்டு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா யோகையில் அந்த லைனு காயில் சுற்றிட்டு அந்த எண்டு லைனு கம்பி வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க, அது ஏதோ லைனு கட் ஆகி கூட இருக்கலாம் ஹீட்டுக்கு, அதனால் அதை டெஸ்ட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக டெஸ்ட் பண்ணணும். பார்த்தா எந்த லைனும் லைன்லாம் எதுவும் கட் ஆன மாதிரி தெரியல, அதனால் இது வெளியிலாம் எதுவும் தெரில. இது யோகையிலே கழட்டி பார்த்தா தான் தெரியும். யோகையில் ஃபஸ்ட்டு கழட்டுவோம். நெக் போர்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், அது பார்த்திங்கன்னா பொறுமையாக ரிமூவ் பண்ணோம். அடுத்தது டம்மி ரிமூவ் பண்ணோம். இதாக பாருங்கள் ஸ்க்ரூ கழட்டுறோம் பாருங்கள், அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு மேக்னெட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு பாருங்கள், அது வந்து டம்மி. அது பேருக்கு தான் டம்மி, ஆனால் அது எப்படின்னா கலர் ப்ராப்ளம், கலரில் ஏதோ ஷேடோ வந்ததுன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ப்ரைட்டாக இருக்குன்னா அந்த டம்மி கண்டிப்பாக வேணும், அது இல்லைன்னா ப்ரைட்னஸ் கிடைக்காது. முதல் அந்த டம்மி ரிமூவ் பண்ணுவோம். அது பொறுமையாக ரிமூவ் பண்ணோம், இல்லைன்னா உடஞ்சிரும். டம்மி ரிமூவ் பண்ணியாச்சு, அது அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணாத வச்சுக்கோங்க. பிறகு யோ கையில் கழட்டுவோம். யோ கையிலும் கழட்டாச்சு.
என்ன ப்ராப்ளம் உள்ள பார்க்கலாம், கண்ணால் நல்லா பார்ப்போம், இது வெந்திருக்கான்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கருப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது பாருங்கள், தீஞ்சு போனது. அந்த ஒயிட்டாக இருக்கிற பக்கத்தில் பாருங்கள் கருப்பாக தீஞ்சு போயிருக்கு, அதனால தான் அது சரியான ரீடிங் வரல. அதுதான் ஃபால்ட்டு, கன்ஃபார்மாக புதுசாக ஒன்று எடுத்துக்குவோம் யோகையில். இதில் ரீடிங் காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஹெச் லைன் பார்த்தீங்கன்னா 7 சரியாக இருக்குது. அதேபோல் வி லைனை காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா 15 இப்படி தான் இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கிற காயில். இது நீங்கள் அந்த வேவ் லைன் தெரிஞ்ச வேகத்துலேயே கூட செக்அப் பண்ணிருக்கலாம், செக்அப் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி வேவ் லைன் தான் மேக்ஸிமம் யோகையில் தான் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதனால் அந்த இது ரேர் கம்ப்ளைண்ட் தான், அதிகம் வராது, ஏதோ 100ல் 1 தான் வரும். இப்போ யோகையில் ஜாயின் பண்ணியாச்சு, ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து டம்மியை சொருகிட்டு அதையும் டைட் பண்ணிக்கலாம். இந்த டம்மியை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு இன்னொரு வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக போடுறேன். ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிக்குவோம், ஓவராகவும் டைட் பண்ணக்கூடாது, டியூப் உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சரியான அளவு மட்டும் டைட் பண்ணிக்குவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக லைனை சுருக்குவோம். லைனை சுருக்கிட்டு நெக் போர்டு என்ன சுருகலை அதையும் சுருக்கலாம். நெக் போர்டு சுருகிறப்போ கேர்ஃபுல்லாக சுருகணும். இந்த நெக் போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு. இந்த மாதிரி பிசிபி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு, இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபிட்டிங் பண்ணிட்டேன், சுவிட்சு ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ப்ராப்ளம் சால்வ் வேவ் லைன் மாதிரி இருந்தது, அது சரியாயிடுச்சு. ஆனால் தலையில் இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த வி லைன் வந்து மாற்றி சுருகிட்டேன், அதை இப்படி திருப்பி சுருகிக்கலாம். வி லைன் மட்டும்தான் மாதிரி இருக்குது, அதை மாற்றி சுருட்டேன், ப்ராப்ளம் சால்வ். அதுதான் டிவி ஆல்வேஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா படம் ஆன் ஆகிடுச்சு, நேராக வருது. அவ்வளோதான், டிவி ரெடி, ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இனிமேல் டிவி ஃபிட்டிங் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.